நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சில தெய்வீக ரகசியங்கள் மற்றும் ஆன்மீக விஷயங்கள் சிலவற்றை, ரகசியமான சில குறிப்புகளை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து சிவன் கோவில். சிவன் கோவிலில் வன்னி மரம், வில்வ மரத்தை 21 முறை பலம் வந்து நமது குறைகளை சொன்னோன்னா நல்ல பலன் கிடைக்கும், தீர்ப்புகளும் சாதகமாக அமையும். இந்த மரங்களுக்கு நாம் கூறுவதை கேட்குற சக்தி அது இருக்குதுன்றது ஒரு ஐதீகம். அதே மாதிரி ரெண்டு சர்ப்பங்கள் இணைஞ்சிருக்க போல இருக்கிற நாகராஜ சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராகு காலத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி பூ சாத்தி அபிஷேகம் செஞ்சிங்கன்னா நீதிபம் ஏற்ற தம்பதிகள் பெயருக்கு அர்ச்சனை செய்தால் தம்பதிகள் ஒற்றுமையாக அந்யோன்யமாக வாழ்வார்கள். குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தால், மன அமைதி குறைந்தால் அருகிலுள்ள ஆலயங்கள் சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது ரிஷிகள் சொல்லிய பரிகாரம். சரிங்களா. அடுத்தது, கொடிய கடன் தொல்லை இருந்துச்சுன்னா ஸ்ரீ யோக நரசிம்மரையும் மற்றும் கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் வழிபடுவது நல்ல பரிகாரம் ஆகும். ஸ்ரீ நரசிம்மரின் எந்த திருக்கோலத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள், பில்லி, சூன்யம், ஏவல், திருஷ்டி, தருமண தடை விலகி நன்மை பெறலாம். ஆலய திரிசூலத்தில் குங்குமம் இட்டு எலுமிச்சை பழம் குத்தி வழிபட திருஷ்டி செய்வினை தோஷம் நீங்கும். வெள்ளை எருக்க விநாயகரை வீட்டு அறைகளில் கைக்கு எட்டாத உயரத்தில் வைத்திருந்தால் ஏதும் பூதகன சேஷ்டைகள் இருந்தால் நின்றுவிடும். சக்கரத்தாழ்வார் சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி 12 முறை 48 நாட்கள் சுற்றி வழிபட தொழில் வழக்கு சாதகமாகுதல், பில்லி சூன்யம் ஏவல் நீங்கும். 21 செவ்வாய்க்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வழிபட கடன் வசூலாகும். கொடுத்த கடன் வசூலாவதற்கு பைரவர் சந்நிதியில் தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். ஜாதகப்படி சனி பகவானின் பாதிப்பு குறைய திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும். சனிக்கிழமைகளில் சனி பகவான் சந்நிதியில் தேங்காய் உடைத்து 2 மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு முடித்து தீபம் ஏற்றவும், சிவன் கோவிலில் காலபைரவரையும் விஷ்ணு கோவிலில் சக்கரத்தாழ்வரையும் வழிபட செய்வினை தோஷம் நெருங்காது. வெள்ளிக்கிழமைகளில் நவகிரக சுக்கரனுக்கு அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு அதில் நெய்தீபம் ஏற்றி வழிபட கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிரதோஷ காலத்தில் ரிஷபாரூட மூர்த்தியாய் மகேசனை தேவியுடன் வழிபடுவோர் 1000 அஸ்வமேத யாகங்களை செய்த பலனை பெறுவார்கள். அதிலும் ஈசானிய மூலையில் ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீபாராதனையை பார்த்தால் எல்லா நோய்களும் வறுமையும் நீங்கும். மாதா மாதம் உத்திர நட்சத்திர அன்று சிவனுக்கு தொடர்ந்து 11 மாதங்கள் பாலபிஷேகம் செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும். கலியுகத்தில் காரி சித்திக்கு துர்கை வழிபாடு, அதுவும் ராகு காலத்தில் செய்வது சிறந்தது. ராகு காலத்தில் கடைசி 1/2 மணி நேரமான அமிர்த கடிகை நேரமே சிறப்பான பரிகார நேரம். நெய்விளக்கு ஏற்றவும் உகந்த நேரம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 மணிக்குள் துர்கைக்கு விளக்கு ஏற்றி வழிபட நாம் வேண்டிய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 ராகு காலத்தில் துர்கைக்கு தாமரை தண்டு திரி போட்டு நெய்விளக்கு ஏற்றி வழிபட தெய்வ குற்றம், குடும்ப சாபம் நீங்கும். ஹஸ்த நட்சத்திர அன்று துர்கைக்கு சிகப்பு பட்டு துணி சாற்றி சிகப்பு தாமரையை பாதத்தில் வைத்து 27 எண்ணிக்கை கொண்ட எலுமிச்சை பழ மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றில் வைத்து வர உடனே திருமணம் நடைபெறும். சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட சங்கடங்கள் தீரும். சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகருக்கு எருக்கம் திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபட பிள்ளைகள் கல்வியில் முன்னேறுவார்கள். இரட்டை பிள்ளையாருக்கு ரோகிணி நட்சத்திரத்தை சந்தன காப்பு செய்து வழிபட கடன் பிரச்சனை தீரும். செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு செவ்வாய் தோறும் நெய்விளக்கு ஏற்றி வழிபட 3 மாதத்தில் வேலை கிடைக்கும். விபத்துகளில் இருந்து தப்பிக்க அவிட்ட நட்சத்திரத்தண்டு முருகனுக்கு கோவிலில் எலுமிச்சை சுருகி அர்ச்சனை செய்யவும். ருத்ராட்சம், சால கிராமம், துளசி, வில்வம் உள்ள இடத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு செய்வினை அணுகாது.
பஞ்சகவ்ய கலவையை வாரம் ஒரு முறை வீடுகளில் தெளிக்க தோஷம் விட்டு தோஷம் தீட்டு நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். பால் தயிர் கோமூத்திரம் சாணம் கலந்தது பஞ்சகவ்ய கலவை. புத்திரபாக்கியம் இல்லாதோர் ஆறு தேய்பிரை அஷ்டமிகளில் காலபைரவருக்கு சக்கரஸ்வர நாம அர்ச்சனம் செய்தால் விரைவில் புத்திரபாக்கியம் கிட்டும். வியாழக்கிழமைகளில் ஒரு நேரம் விரதம் இருந்து மாலையில் ஆழய தட்சிணாமூர்த்தி தொடர்ந்து நெய்விளக்கு ஏற்றி வர விரதம் ஏற்ற 192 நாட்களில் கருத்தரிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பெருமாள் கோவிலில் உள்ள கருடாழ்வார் சன்னதியை சுற்றி வந்து நெய்விளக்கு ஏற்றி வழிபட சர்ப்பதோஷம் காலசர்ப்பதோஷம் நீங்கும். வறுமையில் இருப்பவருக்கு தானம் கொடுத்தல், பூஜை நடக்காமல் இருக்கும் கோவில்களில் பூஜை நடக்க உதவுதல், அனாதை பிணங்களின் தானத்திற்கு உதவுதல் ஆகிய மூன்றும் செய்தால் அஸ்வமேத யாகத்திற்கு சமம். தொழில் தடை, கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு நீங்க, வாழ்வில் நலம் பெற, வெளிநாட்டு வேலை முயற்சி வெற்றி பெற என்ற நல்ல காரியங்கள் நடைபெற பௌர்ணமி தோறும் நடைபெறும் சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்வது நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். எத்தகைய கிரகதோஷமானாலும் தினமும் சுந்தரகாண்டத்தில் ஒரு அத்தியாயம் பாராயணம் செய்வது மிக மிக நன்மை தீரும். வாழைத்தந்து திரியினால் வீட்டில் தீபம் ஏற்றினால் குலதெய்வ குற்றமும் குலதெய்வ சாபமும் நீங்கும். இந்த பதிவுகள் அனைத்துமே வந்து மிகவும் அரிய விஷயங்கள். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இவ்வளவு நிறைய விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுபடி ஃபாலோ பண்ணிக்கலாம். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் சீக்கிரமாகவே ஏற்படும். இது போன்ற நிறைய குறிப்புகள் ஆன்மீக ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் வர இருக்குது. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஓம் நமசிவாய். Thank you.